இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா சைலண்டா நான் வர மாட்டேன். வணக்கம் வியூவர்ஸ், நீங்க பாக்குறது கேக்குறது உங்க சூப்பர் ஹீரோ டாக்கிஸ். உங்களை இன்னொரு வீடியோல பாக்குறோம், ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சர் இம்பர்ஃபெக்ட் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இஷ்யூ 4 வரைக்கும் வீடியோ போட்டால் மறக்காம அதை போய் செக் பண்ணி பாருங்க, அப்போதான் உங்களுக்கு இங்கே என்ன நடக்குதுன்றது புரியும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினாலேக்கு வந்துட்டோம், ஃபியூச்சர் இம்பர்ஃபெக்டோட கடைசி இஷ்யூ. ஸோ இது சீக்ரெட் வாஸோட டைனால இது கொஞ்சம் கடைசியில் கொஞ்சம் என்னன்னா இப்படி முடிச்சுட்டானுங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி இப்பயே ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. அப்புறமா என்ன சொல்லக்கூடாது, ஏன்னா காமிக் ரைட்டர்ஸ் அந்த மாதிரி ஏன் டிசிஷன் எடுத்தாங்கன்னு எனக்கும் இன்னும் புரியல. அதனால தான் பார்த்தீங்கன்னா நானும் இந்த வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படி சரி வேறு வழியில் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி பண்ணேன். ஸோ இந்த இஷ்யூ 5 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஃபினாலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போன இஷ்யூ சின்ன ஃப்ளாஷ்பேக்கை பார்த்துட்டு இந்த இஷ்யூவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ போன இஷ்யூவில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாஸ்ட்ரோ ஹல்க் திங் இவங்கெல்லாம் டீம் அப் ஆகி பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்ராயர் அந்த இதை விஷயத்தை பார்த்தீங்கன்னா தேடி போகிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க ஊழிக்கை தேடி போகிறாங்க. ஊழிக்கு பார்த்தீங்கன்னா எதுக்குமே சரிப்பட்டு வரல அப்படின்னு தெரிஞ்சவொடனே நம்ம மாஸ்ட்ரோ ஹல்க்கு போட்டு போலாம் போலான்னு பலந்து எடுக்கிறாரு. அவரே கொண்டு போய் இந்த மாதிரி ஏன்ஷியன்ட் ஒன்னு ஒருத்தர்கிட்ட விட்டுடுறாரு. ஸோ அவருக்கு தான் அந்த டெஸ்ட்ராயர் எங்கே இருக்குன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனதுக்கப்புறம் நம்ம ஹல்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். மாஸ்ட்ரோ ஹல்க்குக்கு ஒரு வயசானவர் உட்கார்ந்துருந்தார். ஸோ போன எபிசோடில் அதாவது போன இஷ்யூவில் நீங்கள் எத்தனை பேர் கரெக்டாக கெஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக நான் தெரில, பட் பண்ண எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் சல்யூட்னு கூட சொல்லலாம், ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் இதாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ரிக் ஜோன்ஸ் தான். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது வாங்க அந்த இஷ்யூவை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோம். கிராண்ட்பா நீங்களா? என்ன சின்ன பொண்ணு, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு போல. எனக்கு என்ன பண்ணுறது, வயசாகிடுச்சு, ரிட்டையர் ஆகிற வயசில் என்னென்ன பாடுபடுத்துறானுங்க அப்படின்னு சொல்லி ரிக் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்க அந்த பக்கம் மாஸ்ட்ரோ ஹல்க் பார்த்தீங்கன்னா, ஜோன்ஸ் உண்மையாலே நீ தானா? நான் இன்னமும் நினச்சேன், ஆனால் நீ தான் டெஸ்ட்ராயிருக்கு கார்டியனா? உன்னை போய் ஏன்ஷியன்ட் ஒன்று அது இதுன்னு பில்டப் கொடுத்தான் இந்த ஊழிக்கு. சரி ஜோன்ஸ் சொல்லு, இது என்ன புது வகையான ட்ராப்பா? என்னை பிடிக்க வச்ச பொறி நீ நினச்சிட்டு இருக்கிற, ஆனால் அது கண்டிப்பாக இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ரிக் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா வாய மோட ப்ளூஸ் தொன 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 தொனு பேசிக்கிட்டே இருக்கிற, உனக்கு டெஸ்ட்ராயர் தானே வேணும், இப்போ போய் எடுத்துக்க, இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கை காட்ட. ஸோ அந்த மாதிரி நம்ம ரிக் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாரு டெஸ்ட்ராயர் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேனஸ் பார்த்தீங்கன்னா, கிராண்ட்பா நீங்கள் தான் டாக்டர் டூமுக்கு இந்த மாதிரி கார்டியனாக இருக்கீங்க டெஸ்ட்ராயருக்கு, நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஜேனஸ் பேசிகிட்டு இருக்காங்க. ஜேனஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரிக் ஜோன்ஸோட பேத்தின்னு கூட சொல்லலாம். அதனால தான் நான் சொன்னேன் இவங்களாம் வந்து அந்த அளவுக்கு வந்து பாப்புலர் ஆகாத கேரக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கோம். ஸோ ரிக் ஜோன்ஸோட வம்சாவளியில் வந்தவங்க தான் ஜேனஸ். அவங்க வர மாதிரியே வந்து ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குது அவங்களுக்கு, அதனால தான். ஸோ அந்த மாதிரி நம்ம ரிக் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரூஸ் இங்கே தான் இருக்குது போய் எடுத்துக்க அப்படின்னு சொன்னோன்னா நம்ம மாஸ்டர் பார்த்தீங்கன்னா, அவ்வளோதானா? அவ்வளோதானான் என்ன ராசி, இவன் நம்மள்கிட்ட விளாண்டுட்டே இருக்கிறான், விளாடாத இருக்கு, அப்புறம் நான் ரொம்ப கடுப்பாயிடுவேன், உனக்கு என்ன வேணும் இப்போ அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க டெஸ்ட்ராயர் பார்த்தீங்கன்னா அப்படியே நட்ட நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறுத்தி வச்சுருக்காங்க. நம்ம ப்ரூஸ்க்கும் ஒன்றுமே புரியல, அதான் மாஸ்டர் ஹல்க்குக்கும், என்னால் இதை நம்பவே முடியல, இவ்வளோ ஈஸியாக இதை போய் அப்படியே எடுத்துக்குவேன் நான், என்ன பண்ணணும் ஒன்றுமே சொல்லல அப்படின்னோடனே இந்த மாதிரி நம்ம ரிக் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா, நீ போய் சும்மா தொடு அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோடனே இந்த பகவான் நம்ம மாஸ்டர் ஹல்க் பார்த்தீங்கன்னா, அது என்ன டெஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்ணிச்சுன்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால், அது பேரே டெஸ்ட்ராயிருங்கிற, அப்புறம் அது பண்ணுமா பண்ணாதான்னு உனக்கு தெரிய வேணாமா அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கேன். நம்ம மாஸ்டர் ஹல்க்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக்கும் வருது, இல்லை 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 இதோ விளாட்றேன்ட்ட, இது இவ்வளோ சிம்பிளாக இருக்க வாய்ப்பில்லை, ஒழுங்காக சொல்லு என்ன நடக்குதுங்க, என்னை ஏமாற்ற பார்க்குறியா நீ அப்படின்னு சொல்லி பயங்கர கோபமாக வராரு. ஸோ இந்த பக்கம் நம்ம திங் பார்த்தீங்கன்னா, காம் டவுன் ஆகு ப்ரூஸ், இதுக்கான டைம் இப்போ இல்லை, உனக்கு டெஸ்ட்ராயர் வேணும்னு சொன்னால் அவன் என்ன தெரியுமோ அவன் சொல்லிட்டான், ஸோ அதனால் இப்போ உனக்கு வேணா எடுத்துக்க அப்படின்னு சொன்னோன்னு இந்த பக்கம் நம்ம மாஸ்டர் ஹெல்க் பார்த்தீங்கன்னா, என்ன ராசு நீயே உன் கூட சேர்ந்துட்டியா
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம ரிக் ஜான்ஸ் பார்த்தீங்கன்னா, என்னால் நான் முடிஞ்சதை செஞ்சுட்டேன், இதுக்கு மேலே உனக்கு வேணா நீ எடுத்துக்க, இல்லைன்னா விட்டுரு, என்ன ஆளை உடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஸோ இந்த பக்கம் மாஸ்டர் ஹெல்க் பார்த்தீங்கன்னா, இது மட்டும் ஏதாவது பொய்யா இருந்தது, உன்னை இங்கேயே வச்சு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உள்ள குதிக்கிறாரு. சரி இங்கே வந்துட்டேன், இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே, ஒன்றும் இல்லை, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் அந்த டெஸ்ட்ராயரை பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னோடனே பார்த்தீங்கன்னா, நம்ம ரிக் ஜான்ஸ் பார்த்தீங்கன்னா, ப்ரூஸ் இன்னொன்று ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், அப்புறம் நீ திரும்பலாம் வர முடியாது, போனால் போனது தான் பார்த்துக்க அப்படின்னு சொன்னோடனே, இந்த பக்கம் மாஸ்டரை பார்த்தீங்கன்னா, என்ன ப்ரூஸ்ன்னு கூப்பிட்றதை நிறுத்து, நான் ப்ரூஸ் கிடையாது, ப்ரூஸ் பேனர் இன்னிக்கோ செத்துட்டான், நான் மாஸ்ட்ரோ, மாஸ்டரோ மட்டும்தான் இங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் திடீர்னு டெஸ்ட் ஆயிரு பார்த்தீங்கன்னா, பயங்கரமாக பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. என்ன என்ன நடக்குது ராசு, இவன் நம்மள ஏதோ ஏமாத்த பார்க்குறான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பக்கம் ரிக் பார்த்தீங்கன்னா, நான் நினச்சது ஒரு வழியாக நடக்க ஆரம்பிக்குது, இது வெறும் முடிவுக்கான ஒரு ஆரம்பம் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் அந்த டெஸ்ட்ராயர்லேருந்து வர லைட்டை பார்த்தீங்கன்னா, நம்ம மாஸ்டரோவால் தாங்கவே முடியல, இதனால் என்னால் கேட்க முடியுது, இது ஏதோ பேசுது என்கிட்ட அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதாக பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நடந்து வராரு. என்ன தைரியம் உங்களுக்கு, என்னோட இடத்துக்கே வந்து என்னோட டெஸ்ட்ராயர் எப்படி நீங்கள் எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் டூம் அங்கே வந்துட்டாரு. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் டாக்டர் டூம் நீ டயோஸ்டோப்பியாவை சேர்ந்த வந்தானே, நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டானே. இந்த பக்கம் திங்க் பார்த்தீங்கன்னா, என்ன மன்னிச்சிருங்க சார், நான் இவன் எங்களை எப்படி ஏமாத்தி இங்கே கூப்பிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி திங்க் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்தர்பல்டி அடிச்சிடறாரு. இந்த பக்கம் நம்ம ரிக் ஜான்ஸ் பார்த்தீங்கன்னா, இவங்களோட தலைவன் அங்கே தான் இருக்கிறான், போய் பிடிங்க சார் அப்படின்னு சொன்னோடனே டாக்டர் டூம் பார்த்தீங்கன்னா, மாஸ்ட்ரோவா என்ன தைரியம் உனக்கு, என் அனுமதி இல்லாமல் நீ என் இடத்துக்கே வந்திருக்கக்கூடாது, முதல்ல ஒழுங்காக அங்கே வெளியே வா, உனக்கு அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம மாஸ்டரை பார்த்தீங்கன்னா, உனக்கு தான் அதை பற்றி தெரியலன்னு நினைக்கிறேன், நானும் இந்த டெஸ்ட்ராயர் ஒன்றா சேர்ந்து இப்போ அதை காட்டுறோம் அப்படின்னு சொல்லி, மாஸ்ட்ரோவும் டெஸ்ட்ராயரும் பார்த்தீங்கன்னா ஒன்றா ஒரு மாதிரி பவர்ஃபுல்லாக ஆகிட்டு இருக்குது, இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம டூமுக்கே பயமாகுது. இந்த பக்கம் திரும்பி பார்த்தோன்னா, நம்ம மாஸ்ட்ரோவும் டெஸ்ட்ராயரும் ஒன்றா ஃபியூஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாறியிருக்காரு. இப்போ வாடா அப்படின்னு சொல்லி நம்ம மாஸ்ட்ரோ பார்த்தீங்கன்னா முன்னாடி ஏறுறாரு. நான் உன வான் பண்ணுற மாஸ்ட்ரோ, ஒழுங்காக பின்னாடி போ, உனக்கும் அதுக்கும் ஒன்றுமே தெரியாது, நீ தேவலாமல் அதை எடுத்துக்கிட்டு எனக்கிட்ட மோத்த வர அப்படின்னு சொல்லி டூமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பயப்பட ஆரம்பிச்சிடறாரு. பயத்தில் அவருக்கே என்ன பேசுகிறேன்னே தெரியாமல் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த பக்கம் ரூபி லைலா எல்லோரும் பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கேருந்து ஓடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிறாங்க. இந்த பக்கம் டூம் பார்த்தீங்கன்னா தன்னோட ஆர்மரில் இருக்க எல்லா பவரையும் வச்சு பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. மாஸ்டரை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. உன்னால் இவ்வளோதான் முடியுமா டாக்டர் டூம், உன்ட்ட இவ்வளோதான் பவர் இருக்குதா, இப்போ நான் அடிகிறேன் பாக்குறியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டரோ டாக்டர் டூம் மூஞ்சிலே ஒன்று வைக்கிறாரு. இதுக்காக நான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன், அதுக்கான நேரம் வந்துருச்சு, டூம் அழிய போகிறான், மாஸ்டரோ ராஜாவாக போகிறான், காத்துந்ததுக்கு கிடச்சிருச்சு, வச்சு செஞ்சிடறேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி போட்டு போல போலான்னு பழக ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த பாங்க டூம் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக பின்னாடி போ அப்படின்னு சொல்லி ஓட ஆரம்பிக்கிறாரு. என்ன டூமு, எல்லாருக்கும் ஆர்டரா போடுவே, இப்போ பயந்து ஓடுற, வா வந்து அடி வா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டரோ இது மாதிரி நம்ம டூமுக்கே சவால் விடுறாரு. டூமோ எவ்வளோ அடிக்க ட்ரை பண்ணுறாரு, பட் மாஸ்டரோவுக்கு எதுவுமே வழியே தெரியல. என்ன நீ என்னை இப்படி ஏமாத்திட்ட, உன்கிட்ட இவ்வளோதான் பவர் இருக்கா, நான் ரொம்பவே டயர்டாயிட்டேன், இந்த மாதிரி நீ பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் நான் இப்போ தான் அடிக்கவே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம டூமை ஒரே அடியாக அடித்து கீழே தள்ளுறாரு. டூம் தாண்டா இருக்க டிஸ்டிங்கரேஷன் பிளாஸ்ட் இந்த மாதிரி எல்லாத்தையும் சரிக்க ட்ரை பண்ணுறாரு. மாஸ்டருக்கு ஒன்றுமே ஆகலை, தொடர்ந்து வேகமாக முன்னேறி வந்துட்டு இருக்காரு. அப்படிதான் அப்படிதான் நல்லா சுகமாக இருக்குது, சுடு சுடு நல்லா சுடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம மாஸ்டரோ தன்னோட டெஸ்ட்ராயர் பவர் வச்சு ஒரே அடியில் நம்ம டூமை பார்த்தீங்கன்னா அதே இடத்துல பஸ்பமாக்குறாரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே வர தன்னோட ஷீல்டும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாமல் போயிட்டுருக்கு. டூம் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது கேளு மாஸ்டரோ, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துடலாம், உன்னோட அறிவுக்கும் உன்னோட பவருக்கும் என்னோட சேர்ந்தா எவ்வளோ விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா, என்ன டூமே கடைசி நேரத்தில் என் காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருக்க, ரெண்டு பேரும் ஒன்றா சேருவோன்ட்டு, இவ்வளோதான் உனால் முடியுமா, ஆனால் ஏன் முடிவாது இல்லை, நீ சாவணும் நான் ஆளணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தமாக எரிக்க ஆரம்பிக்கிறார் மறுபடியும். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம டூம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அவரோட ஆர்மர் உடைய ஆரம்பிக்குது. மொத்தமாக அவர் பார்த்தீங்கன்னா வெடிச்சு சிதறிடுறாரு அதே இடத்துல. இந்த பக்கம் மாஸ்டருக்கு, செஞ்சிட்டேன்,
வச்சு செஞ்சிட்டேன். மொத்த உலகமும் எனக்கு தான். இதுக்கு மேல நான் தான் உங்களோட புதுசான கடவுள். இனிமேல எல்லாரும் எனக்கு தலை வணங்குங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. பட் இந்த பக்கம் ரிக் ஜான்ஸ் அப்புறம் நம்மளோட திங் எல்லாரும் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு உனக்கு, மென்டல் ஆயிட்டானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பக்கம் மாஸ்டரை பார்த்தீங்கன்னா லூசு தனமா தனியா உட்காந்து சிரிச்சுட்டு இருக்காரு அந்த டெஸ்ட்ராயர் முன்னாடி. அது பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டரோட மூளைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ரியாலிட்டி மாதிரி கிரியேட் பண்ணி அதுல நம்ம மாஸ்டர் ராஜா வாக்குற மாதிரி காமிச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம ரிக் ஜான்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்றாரு அவன் டூமை தோக்கடிக்கணும்னு நினைச்சான், அதை ஒரு விஷாவே அவன் கேட்டான். ஸோ டெஸ்ட்ராயர் அதை பண்ணி கொடுத்துருச்சான் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த பக்கம் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே அப்படியே பார்த்தீங்கன்னா நான் தான் இனிமேல் கடவுள், நான் தான் இனிமேல கடவுள் அப்படின்னு சொல்லி அப்படியே ப்ரூஸ் பேனர் ஃபார்முக்கே மாறிடுறாரு. ரிக் ஜான்ஸோட பேத்தி பார்த்தீங்கன்னா அதாவது ஜேனஸ் பார்த்தீங்கன்னா கிராண்ட்பா நீங்களும் எங்களோட வாங்க இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் நம்ம ரிக் ஜான்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை என்னால் இங்கே வர முடியாது இங்கேருந்து, ஏன்னா டூம் எனக்கான வேலையை இதை கொடுத்துருக்காரு, அதனால் நான் இங்கேருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அவனும் சாவர வரைக்கும் இங்கே தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம ரிக் ஜான்ஸ் அங்கே இருக்கிறாரு. இந்த பக்கம் மாஸ்ட்ரோ தன்னந்தனியா ப்ரூஸ் பேனரா மாறியும் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஒரு கனவு ரியாலிட்டியில பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்காரு. நான் த மாஸ்ட்ரோ கிங் ஆஃப் கிங்ஸ், என்னோட சக்தியை பார்த்து எல்லாரும் பயந்து ஓடுங்கடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு இருக்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர் இம்பர்ஃபெக்ட் மொத்தமா முடியுது. ஸோ உங்கள் தாட்ஸ் என்ன இந்த ஃபியூச்சர் இம்பர்ஃபெக்டை பற்றி, அதுவும் இந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த ஃபைனல் இஷ்யூவை பற்றி? ஸோ நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் கடைசியில் இப்படி நம்ம மாஸ்டரை வச்சு பங்கம் பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் அதே மாதிரி தான் யோசித்தேன், யா இந்த ரைட்டர்ஸ் இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வர காமிக் சீரீஸ் ஓட்டிங் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு என்ன காமிக் சீரீஸ் வேணுமோ நான் அதை கீழே வந்து ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்கள் ஓட்டிங் சப்போர்ட்டே இருங்க. ஸோ அதில் ஒரு காமிக்காக கண்டிப்பாக வந்து போடுவேன். ஸோ அடுத்த இது பார்த்தீங்கன்னா அதாக தான் இருக்கும். ஸோ நான் உங்களை என்னென்ன ஒரு சமையான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில்அவுட் கைஸ்.